மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இதுவரை 74.9 லட்சம் விண்ணப்பங்களின் விவரங்கள் கணினியில் பதிவேற்றப்பட்டுள்ளதாகவும் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை தொகை திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டதை தொடர்ந்து ரேஷன் கடை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பம் மற்றும் டோக்கன்களை விநியோகித்தனர். இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய நாடு முழுவதும் 36,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த முகாமை தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெறும் பணி கடந்த ஜூலை 24 தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விண்ணப்பம் அளிக்க தவறியவர்களுக்காக இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. இதைத் தொடர்ந்து 2வது கட்டத்துக்கான விண்ணப்பங்களை விநியோகிக்கும் பணி ஆகஸ்ட் 4 முதல் தொடங்க உள்ளது. இதனிடையே முதல் கட்டத்தில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் இதுவரை 74.9 லட்சம் மகளிரின் விவரங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அதற்கான மென்பொருள் உதவியுடன் சரிபார்க்கப்பட்டு உரிமை தொகை பெறுவதற்கு தகுதியான குடும்ப தலைவிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் ஒவ்வொரு தெரு வாரியாக ரேஷன் கடை பணியாளர்கள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. ஏதாவது காரணங்களால் விண்ணப்பங்கள் கிடைக்க பெறாதவர்கள் உடனே தங்களின் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு தெரிவித்து அவர் மூலம் விண்ணப்பத்தை பெறலாம். முதற்கட்ட சிறப்பு முகாம் நடந்த பகுதிகளில் அதே மையத்தில் விடுபட்ட பயனாளிகளுக்கான பதிவுகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.